வாழ்க்கையில் சிரமப்பட்டு போனீங்களா? நல்லா வாழ்ந்துருந்தவங்க ஒரு காலத்தில் சிறப்பாக தான் இருந்தோம், இப்போ சிரமப்பட்டு போச்சு, எல்லாம் போச்சு. இப்பெல்லாம் கடன் இந்த அவமானத்துக்குள்ள ஆயிட்டோம். எந்த இடத்துல சிரமப்பட்டு கலங்குறீங்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை உயர்த்த முடியும். அவர் சொல்ற, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன், சிரமப்பட்டு போயிட்டோ, நீ தப்பான முடிவெடுக்காத. இந்த வாழ்ந்திருந்து சிரமப்பட்டு போனா அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஆண்டவர் இருக்கிறார்ல, நம்ம வாழ்க்கையில சில அப் அண்ட் டவுன் வரத்தான் செய்யும். சில தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். அது நிரந்தரம் அல்ல. தேவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார், உயர்த்துவார். அவர் நமக்கு அடைக்கலம். அவரை பிடித்து கொள்ளுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. நீங்க தான் எனக்கு அடைக்கலம். நாங்கள் வாழ்க்கையில சிறுமைப்பட்டு போன ஆண்டவரை நீங்க தான் அடைக்கலாம். இயேசுவை நீங்க பிடித்து கொண்டீங்கன்னா உனக்கு உதவி செய்வார். அதே ஊர்ல, அதே இடத்துல மறுபடி கத்திரங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதே இடத்துல சிறுமைப்பட்ட இடத்துல மேன்மைப்படுத்தப்படுவீங்க. நீங்க கடன் வாங்கி கடன்காரங்களா இப்ப வேதனையோடு வந்திருக்கீங்கல்ல, கடன் கொடுக்கிறவளாய் ஆண்டவர் மாற்றுவார். அதுக்கு தான் சிலுவையில இத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், சூழ்நிலை கத்தர் மாற்றி விட்டார். அதே இடத்திலேயே, அதே வீட்டில், அதே மக்கள் மத்தியில கத்தர் மறுபடியும் இழந்து போனதை திரும்ப கொடுத்த ஆசீர்வாதத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி விட்டார். சிறுமைப்பட்டு போனவளுக்கு அடைக்கலாம். உங்க வாழ்க்கையில சிறுமைப்பட்டு இனி வாழ முடியாது, அவ்வளவுதான், தற்கொலை என்னெல்லாம் பண்ணாதங்க, அதில் முடிவு. இதெல்லாம் மாற்றி அமைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதனால சிறுமைப்பட்டு போயிட்டு வாழ முடியாதுன்னு நினைக்காதங்க. இந்த சிறுமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதுக்குதான் அவர் சிலுவையில சிறுமைப்பட்டவராய் தொங்கினார். அவரை சிறுமைப்படுத்தினாங்கல்ல, வஸ்திரத்தை உறிந்து பரிகாசம் பண்ணி அடித்து கேவலப்படுத்தி தெருத்துறோ இழுத்துட்டு போய் எவ்வளவு சிறுமைப்படுத்தினாங்க, அதெல்லாம் அவர் சகித்து கொண்டாரே. ஏன்? உனக்காக. என் மகனே, என் மகளே, உனக்காக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்காகத்தான் அந்த சிறுமை அனுபவிச்சேன், நான் உன்னை தூக்கி எடுக்க, அந்த சிறுமையை மாற்றி அமைக்க என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட அவர் தான் அடைக்கலன்னு அவர் கையில உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்குறீங்களா?